வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மதுரா சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வினாடி சாரிக்கா பேசும்போது குறுக்கிட்ட சித்தாரா, இது நடந்ததெல்லாம் எங்க வீட்டுக்கு நீங்க குடிவரத்துக்கு முன்ன தண்டையார்பேட்டையில் குடியிருந்தீங்களே அப்பதானே என்று கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டாள். ஆமோதித்த சாரிகா தொடர்ந்தாள். முதுகு வழியால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சுதாவை பார்க்க சுமித்ரா மதுரை சென்றுவிட அக்கா தங்கைகள் மூவரும் சேர்ந்து ஸ்ராவணியை கவனித்துக் கொண்டார்கள். முதல் இரண்டு நாள் நன்றாக இருந்தாலும் அதன் பின் சோர்வாகவே தெரிந்தாள் குழந்தை ஸ்ராவணி. சத்யாக்கா, நாம் என்னதான் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாலும் ரொம்ப சோர்ந்து தெரிகிறா குழந்தை. சாந்தா, பாப்பாவுக்கு நீ காலையில் சாப்பாடு தர்றியா இல்லை நீயே மொத்த சாப்பாடையும் முழுங்கிறியா? கவலையாக கேட்டாள் சாரிக்கா. ஏன் சொல்ல மாட்டேன், சத்யாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ காலேஜ் சாக்கு வச்சு ஊர் சுத்த போயிடுற, படிப்பு வராத காரணத்தால் இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி நான் தானே. வீட்டு வேலையை செஞ்சு இவளுக்கு உடம்புக்கு ஊற்றி சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் போட்டு விட்டு காத்தாட கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சு வச்சு இன்னமும் குறை சொல்லுங்க. கண்ணை கசக்கினாள். சும்மா அழத சந்தா, குழந்தைக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துடுச்சோன்னு கவலையாக கேட்டேன், ஏன் இப்படி பேசுகிற? அதுக்கு என்ன குறைச்சல், நல்லா கல் குண்டாட்டம் இருக்குது, அவள் அம்மா பேத்து போட்டுட்டு போயிட்டா, இப்போ எனக்கு தான் உயிர் போகுது. சுறுசுறுவென கோபம் பொங்கியது சாரிக்காவுக்கு. சே, சின்ன குழந்தைய என்ன பேச்சு பேசுகிற? நம்ம அண்ணன் மட்டும் இந்த மாதிரி நினச்சிருந்தா நம்ம சாப்பாடு கூட இல்லாமல் தெருவில் நின்று வைப்போம். நம்மளை தவிர வேறு வாழ்க்கையே இல்லாமல் அரவிந்த் அண்ணா நான் கண் காணாத இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். நம்ம நல்லபடியாக அவர் குழந்தைய பார்த்துக்கிட்டு நன்றி செலுத்த வேண்டாமா? இனிமே நீ இவளை பார்த்துக்க வேணாம், அம்மா ஊருக்கு வர வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன். அதை முதல்ல செய், எனக்கும் பணமெல்லாம் வீணாக போகுது, நான் நிம்மதியாக என்னோடய கோர்ஸ் வேலையை கவனிப்பேன். என்னமோ பணம் வீணாக போகிறத பற்றி பேசுகிற, இந்த அக்கறை எம்ஏ சேர்ந்துட்டு காலேஜை விட்டு நின்னையே அப்போ எங்கே போச்சு? அதுக்கு ஃபீஸ் கட்டினதே இந்தோ செலுத்திக்கிட்டு இருக்கியே, இந்த பொண்ணோட அப்பா தான். சண்டை கோழியாய் செலுப்பிக் கொண்டிருந்த தங்ககளின் குரலை கேட்டு வந்த சத்யா நடந்ததை அறிந்து கொண்டாள். சுதாவுக்கு இப்போ பிரயாணம் பண்ணுற அளவுக்கு உடம்பு தேறிடுச்சு, அம்மாவும் சுதாவும் சீக்கிரம் வந்துடுவாங்க, அதுவரை நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் வனியை பார்த்துக்கோங்க என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்தாள். அண்ணா நமக்காக உழைச்சாரா? நல்ல வேடிக்கை தான், அப்பா இருந்தவரை எவ்வளவு வசதியாக இருந்தோம். அவர் போன உடனே தன்னோட நல்வாழ்க்கைக்காக குடியிருந்த வீட்டை விற்று அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தனக்கும் புது பொண்டாட்டிக்கும் டிக்கெட் வாங்கிட்டு லண்டனுக்கு போனவர் தானே உன் அண்ணா? இப்போ கூட நம்ம இந்த குழந்தைய பார்த்துக்க மாட்டோம்னு சொல்லிப்பாரு, உங்களுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புறது நின்று போயிடும். அக்கா தங்கைக்கு ஒரு வழி பண்ணாமல் நடு ரோட்டில் நிறுத்திட்டு தன்னோட சுகம் பெருசுன்னு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவனுக்கு வக்காலத்து வாங்குறேன். அம்மா நல்லா உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. நீ ஒரு ஏட்டு சுரக்கா, உன்னால் உலகத்தை புரிஞ்சுக்க முடியாது. கண்ணை நல்லா முடிச்சுப்பாரு, அண்ணனால் நான் நல்லா பாடம் கற்றுக்கிட்டேன். அவருக்கு நம்ம விட அவர் காதலும் கல்யாணமும் தானே முக்கியமாக இருந்தது. அது மாதிரி என்னோடய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், என்னால் இதை பார்த்துக்க முடியாது. நாளையிலேருந்து நீயும் சத்யாக்காவும் எப்படியோ பார்த்துக்கோங்க. சாந்தாவின் அடாவடி பேச்சால் கவலை கொண்ட சத்யா நான்கு நாள் மட்டும் பார்த்து கொள்ளுமாறும் அதன் பின் தாங்களை கவனித்துக் கொள்வதையும் சொல்லி சமாதானப்படுத்தினாள். சலித்து கொண்டு சென்றாள் சாந்தா. செங்கல்பட்டை நெருங்கி கொண்டிருந்தது அந்த வேன். அம்மா வீட்டுக்கு போகும் சந்தோஷத்தில் இருந்தாள் சுதா. இந்த முறை நாதன் சுதாவின் அம்மா சுமித்ராவை தாங்கோ தாங்கு என்று தாங்கினார். ஊரிலிருந்து வந்த சுதாவின் மாமியாரும் கூட. கடைசியில் தான் விஷயம் தெரிந்தது, செல்வியை அரவிந்துக்கு பேசி முடிக்க சொன்னார்கள் தாயும் மகனும். செல்வி கூட சுமித்ராவிடம் அத்தை அத்தை என்று வழிய அவருக்கோ மயக்கம் வராத குறை. இவ்வளவு நாளாக இந்த கிரிமினல் குடும்பத்தில் குப்பை கொட்டியாயிற்று, இதை கூடவா சுதாவால் சமாளிக்க முடியாது? செல்வி மாதிரி ஒரு பெண் தம்பிக்கு மனைவியாக வருவதற்கு மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். என்றாலும் அரவிந்தின் வார்த்தைகள் கல்யாண விஷயத்தில் முக்கியம், அவனிடம் பேசி சம்மதத்தை பெற முயற்சி செய்கிறேன் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு கையோடு அம்மா வீட்டுக்கு கிளம்பிவிட்டாள் சுதா. அவர்கள் வீட்டின் அருகில் இருந்த வேன் சர்வீஸ் ஒன்று மெட்ராஸ் கிளம்பும். அந்த வேனில் சுமித்ராவையும் அழைத்து கொண்டு ஏறிவிட்டாள். மதுரையிலிருந்து கிளம்பிய வேனில் வழியில் திருச்சியில் கதிர் ஏறிக்கொண்டார். சுதா, என்ன முதுகெலும்பு உடையிற அளவு செஞ்ச? ராணி மங்கம்மா புதைச்சி வச்ச புதையலை தேடி எடுத்தியா? சரி சரி, முறைக்காத, இப்போ முதுகுவலி எப்படி இருக்கு? நீ வேற கதிர், உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வேலை செஞ்சே இப்படி ஆயிட்டேன். இதில் ஒரு நல்லது என்னன்னா, இனிமே வார வாரம் சுடுதணி பானையை தூக்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷம், அடிக்கிற வெயிலில் உன் வீட்டுக்காரனுக்கு சுடுதணி வேணுமா? ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்களே, இப்போ ஆதியை யார் பார்த்துக்குவா? அவனுக்கு பறிச்சு முடிகிற வர என் மாமியாரும் நாத்தனாரும் பார்த்துக்குவாங்க, முடிஞ்சதும் அவர் மெட்ராஸ் கொண்டு வந்து விட்டுருவேன்னு சொல்லியிருக்கார். உன் சோம்பேறி நாத்தா வேலை செய்யலா நம்பவே முடில. அதுக்கு காரணம் இருக்கு கதிர், அவளுக்கு அரவிந்த் மேலே திடீர்னு ஒரு அன்பு வந்துருச்சு. நடந்ததை சொன்னாள் சுதா. அவளுக்கு ரொம்ப நாளாக அரவிந்த் மேலே கண்ணு, அவளுக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் உன் வீட்டு பக்கமே வர்றதில்லை. செல்வி லவ் லெட்டர் எழுதி அரவிந்திடம் தந்ததை சொன்னார். அப்படியா விஷயம்? ஆச்சரியப்பட்டவள், நாம் இதில் முடிவெடுக்க முடியாது, என்ன முடிவுனாலும் அரவிந்த் வாயாலேயே வரட்டும் என்று யோசனையுடன் சொன்னாள். வீட்டில் ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறத சொல்லிட்டீங்களா? நான் ஃபோன் பண்ணால் சத்யா மொபைல் எடுக்க மாட்டேங்குது. இல்லை கதிர், திடீர்னு கிளம்பினோம், சத்யா மொபைல் ரெண்டு நாளாக ரிப்பேர்,
இந்த சாந்தா மொபைல் எப்போ முயற்சி செஞ்சாலும் பிஸி. அதுதான் காலையில் வீட்டுக்கு போயிடுவோமே, அப்போ பார்த்துக்கலாம்னு விட்டுட்டோம். வழியில் ஃபேன் ரிப்பேர் ஆகிவிட அதை சரி செய்து அனைவரும் சென்னைக்கு வந்து சேர மணி 11 விட்டது. நல்ல வேலை வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா பொண்ணுங்க வேற நம்மளை பொழுதோட பார்க்காத கவலையில் உட்காந்துருப்பாங்க என்று சந்தோஷப்பட்ட சுமித்ரா எக்மோரில் இறங்கியவர்களிடம், இல்லைங்க எப்படியும் நான் காலையில் லீவ் தான் போடணும், வீட்டில் உங்களை விட்டுட்டு குளிச்சுட்டு நான் ஹெட் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்ற கதிர் அங்கே வந்த சவாரியை இறக்கிவிட்டு ஆட்டோவை நிறுத்தினர். தண்டையார்பேட்டை போகணும், எவ்வளவுப்பா கேட்குற, மீட்டர் துட்டு பண்ணுதா சார்? ஆச்சரியமாய் பார்த்தவர் கிளம்பிய சற்று நேரத்தில் அது சூடு வைக்காத சுத்தமான மீட்டர் என்று கண்டுகொண்டார். டிரைவர் மேல் நம்பிக்கை வந்தது. ஏன்பா ஆட்டோ, நீ எந்த ஸ்டாண்டு? திருவத்தியூர் ராஜா கணையாண்ட சார். அடப்பாவி, நீ தண்டையார்பேட்டை தாண்டி தானே போகணும், அதுதான் மீட்டர் துட்டு மட்டும் போதும்னு சொன்னியா? ஓ சார், பீச் ரோடு வழியாக போனால் சல்லுன்னு போயிடலாம். தண்டையார்பேட்டை டிராஃபிக்கில் போகிறது பயங்கர பேஜர். நம்ம எப்பவும் மீட்டர் துட்டு தான் சார். சொல்லிக்கொண்டே வண்டியை வளைத்து சிக்னலில் நிறுத்தியவன் வாயிலிருந்து சரமாரியாக கெட்ட வார்த்தைகள் வந்தது. கஸ்மாலம், சோறு பட வக்கலைனா ஏன் புள்ள பத்துக்குதுங்க? யாரை பத்துட்ட? சிக்னலில் குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாளே அவ்வளோதான். வண்டி நின்னதும் பிள்ளைய கிள்ளி அளவருவா பாருங்க சார். அவன் சொன்ன திசையில் பார்த்த அனைவரின் இதயமும் நின்றே விட்டது. ஐயோ நம்ம வணி வணி எப்படி பிச்சைக்காரிக்கிட்டு போனா? கத்திக்கொண்டே மயக்கமான சுமித்ரா நிலைமையின் தீவிரம் உரைத்தது அனைவருக்கும். புள்ளைய தூக்கிட்டாளா? இப்போ போகாத சார், அவள் தப்பிச்சு ஓடிட்டா அப்புறம் புள்ள ஒன்றுதில்லை. நான் பத்திரமா உன் குழந்தைய வாங்கி வந்து தரேன். முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் அந்த கடையில் குந்த சொல்லு. இறங்கியவன் கடைக்காரனிடம் கர்ஜித்தான், டே பீட்ரு, இந்த ரெண்டு பேத்தையும் பத்திரமா ஆட்டோவில் ஏற்றி வீட்டில் கொண்டு போய் சேர்க்கறது உன் பொறுப்பு. அந்த சிக்னலில் குழந்தையோட பிச்சை எடுக்கிறாளே, யார்கிட்ட அந்த கழுதை? அது ரொம்ப நாளாக எடுக்குது, இப்போ 10 இந்த புது குழந்தையை கொண்டு வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்குது. இதுக்கு டிஃபன் பாக்ஸ் அப்ளை பண்ணுறது நம்ம இசைக்கியமா, பூக்கடையாண்டா அதோட வீடு இருக்குது. சரி, அவள் வீடு தெரிஞ்ச யாரையாவது என்னோட அனுப்பு. கதிருடன் சில நிமிடங்களில் அந்த வீட்டில் போய் நின்றான். இசைக்கியம்மா, இவருக்கு குழந்தை இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று அனுப்பினீங்க, அதை வளர்க்க கேட்கிறார். நைஸாக பேசினான் உடன் வந்தவன். முதலில் மறுத்தவள், அது இங்கே ஆட்டோ ஓட்டுவானே பிச்சைமுத்து, அவனோட டாவோட சொந்தக்கார புள்ள, அதை குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டாங்க போலக்குது. அது வீட்டில் எல்லாரும் கிளம்புனதும் பிள்ளை ஈட்டாந்து என்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு பிச்சை கூட போயிடும். புள்ள பூஞ்சியாக்கிதா, டிஃபன் பாக்ஸ் கேட்டு வந்தவங்க கிட்ட ஈட்ட கொடுத்துருவேன், நல்ல கலெக்ஷன். ஆனால் குழந்தைய வளர்க்க தருமான்னு தெரியல. யோசித்தவள், நாளைக்கு குழந்தைய அந்த சாந்தி பொண்ணுகிட்ட கொடுக்க சொல்லி நீ இவனை அனுப்பி ரெண்டு பேத்தையும் ஒரு தட்டு தட்டி பிள்ளைய பறிச்சுக்கன்னு போக சொல்லு. போலீஸில் புகார் கொடுத்தா எங்கள் பிள்ளைய தொலைச்சேன்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு அவங்க ஏரியாவில் ஏதாவது ஒரு இடத்த தான் சொல்லணும். நம்ம ஏரியா பற்றி சொன்னால் நீ ஏன் அங்கே போனேன்னு கேள்வி வருமே. எப்படியோ நாம மாட்ட மாட்டோம். உனக்கு எப்படி குழந்தைய கடத்தணும்னு யோசனை சொல்லிட்டேன், இனிமேல் நீ தான் நடத்திக்கணும். நான் உன்னை போலீஸுக்கு கை காட்டாமல் இருக்கணும்னா இப்போ ஒரு 10,000 என் கையில் வெட்டிட்டு கிளம்பு. கையில் வெட்டுறதுன்னு அண்ணாத்தை நினச்சா உன் கையையே வெட்டிடுவாரு. திருவத்தியூர் பன்னீர் கேள்விப்பட்டிருக்கியா, அவர் வீட்டு பொண்ணுது. உடன் வந்தவன் ஆட்டோ டிரைவரை கை காண்பித்து சொன்னான். தான் ஏறி வந்த ஆட்டோ டிரைவர் பெரிய தாதா என்ற விவரமே அப்போது தான் புரிந்தது கதிருக்கு. அண்ணாத்தை நம்ம விடாது, தெரியாமல் பண்ணிட்டேன், மாப்பு கொடுத்துரு. நான் பிச்சையாண்ட கூட சொன்னேன், பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது, மாட்டிக்காதரான்னு சொன்னால் கேட்டால் தானே. அந்த சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போகிறதா நிற்கிறான். நீ இந்த பாப்பாவை கூட்டிட்டு கிளம்பினாத்த, நான் பிச்சைமுத்த அந்த பக்கமே விடாமல் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கையில் ஸ்ராவணியை திணித்தாள். இங்கே பாரு, இனிமேல் பிள்ளைங்களை நீ வாடகைக்கு விடுற கடத்துறேன்னு கேள்விப்பட்டேன், அடித்து கடலை தூக்கி போட்டுடுவேன், ஜாக்கிரதை என்று சொல்லிய பன்னீரை கதிரை கூட்டி கொண்டு கிளம்பினான். ஸ்ராவணிக்கு கடையில் ஒரு பண்ணும் சிறிது பாலும் வாங்கி புகட்டியவன், என்ன சார் உன் கை இப்படி நடுங்குது, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே புள்ள பசி தாங்காது சார், அதுதான் கொஞ்சம் பாலை வாங்கி தந்தேன். அவக் அவக் என்று பன்னீரின் கையில் இருந்ததை வாங்கி விழுங்கியது குழந்தை. ரசதி, அவ்வளவு பசியாக இருந்தியா, உன்னை பட்னி போட்டிருந்தாள் அந்த பொம்பளை என்றவன், டே பீட்டர், இன்னும் 1 இந்த கும்பலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அடிபடணும், ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 6 பெரிய ஆஸ்பத்திரியே கதின்னு இருக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண. அதுவும் பிள்ளைய பட்னி போட்ட அந்த 2 பொம்பளைங்களுக்கும் இனிமேல் சோத்து கையே கிடையாது. உரிமை நான் கூட்டாளியிடம் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்த கதிர் பன்னீரின் கைகள் இரண்டையும் பற்றி கொண்டார். அப்பா, நீ யார் எவன்னே தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்தவரை நீ தெய்வம். நீ இல்லைன்னா என்ன செஞ்சுருப்பேன்னு தெரியல. உனக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க முடியல, ஆனால் என்னால் ஆன கைமாற உனக்கு செய்வேன். சாரிக்கா சொல்லி முடித்திருந்தாள். எங்களை நம்பி ஸ்ராவணியாக அண்ணன் விட்டுட்டு போனாங்க, ஆனால் நாங்கள் இத்தனை பேர் இருந்தோம், அவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. அண்ணனுக்கு அதனால் எங்கள் மேலே ஒரே கோபம். பணியை தானே இனிமேல் பார்த்துக்கிறதா சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். எங்கள் மேலே கோவம் இருந்தாலும் அவரோட கடமையை மறக்காமல் கடனை உடனே வாங்கி கொஞ்ச நாளில் அண்ணன் சாந்தாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணார். சாந்தா எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு கடைசி நேரத்தில் ஓடி போய் அந்த ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கே அவன் மேலே புகார் கொடுத்துட்டு போகிறோம்னு பயந்து எங்களுக்கு முந்தி அண்ணன் மேலேயும் எங்கள் வீட்டில் அவளை அவளோட காதலன்கிட்டிருந்து பிரிக்கிறதாகவும் புகார் கொடுத்துட்டா.
அப்புறம் பன்னீர் மாமாவை விசாரிச்சுட்டு பிச்சைமுத்துவை மிரட்டி சாந்தாவை ஒழுங்காக வச்சுக்கணும்னு சொன்னார். அப்புறம் பன்னீர் மாமாவை சத்யாக்கா பேசி முடிச்சது உனக்கே தெரியுமே. அவருக்கு பயந்துட்டு சாந்தா புருஷன் இன்னமும் அவளை ஒழுங்காக வச்சுருக்கான். இப்படி சின்ன பிள்ளைய வதச்ச அவனுக்கு ரெண்டு கிட்னியும் அவுட்டு. அவனுக்கு ஆப்ரேஷன் செய்யக்கூட அண்ணன் தான் பணம் தந்தது. சாந்தாவுக்கு இப்போ புத்தி வந்திருக்கு, எங்கே அருமை தெரியுது. அவள் கணவனும் இப்போ பரவாயில்ல, ஆனால் காலம் கடந்துருச்சே, இனிமே புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? அவள் பண்ண துரோகத்தை எங்களால் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியல. அவள் பிடிவாதமாக தேர்ந்தெடுத்துட்ட வாழ்க்கையை இனி அவள் தான் சீர்படுத்திக்கணும். நாங்கள் கொஞ்ச நாளில் அந்த தண்டையார்பேட்டை வீட்டில் இருந்து இருக்க பிடிக்காமல் உங்கள் வீட்டுக்கு மாறி வந்தோம். சித்தாரா, கேட்குறியா என்ன சத்தத்தையே காணும்? அவ்வளவு நேரம் அவள் சொன்ன சம்பவங்களை கேட்டு பிரம்மை பிடித்தால் போல் அமைந்திருந்த சித்தாரா அதிர்ச்சி கலைந்து சொன்னாள். கேட்டுட்டு தான் இருக்கேன் சாரிக்கா, நான் உடனே என் வணியை பார்க்கணும். அப்போ வணி அங்கே இல்லையா, நீ எங்கிருந்து பேசுகிற என்று சாரிகாவின் கேள்விகள் சித்தாராவின் காதில் விழுந்தால்தானே புயல் வேகத்தில் கிளம்பினாள். நஞ்சிக்கா, இப்போ என்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா இல்லை கேபில் போகவா என்று ரெண்டே சாய்ஸ் கொடுத்தவரிடம் 5 நிமிஷம் வெயிட் பண்ண, ட்ரெஸ் மட்டும் மாற்றிக்கிறேன் என்று நேரம் வாங்கினாள். இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளா என் பொண்ணு? நான் வேற 2 நாளாக அவங்கள தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். அரவிந்த் என்கிட்ட எதையுமே பகிர்ந்துக்கலன்னு கவலைப்பட்டேன் அங்கிள். அதனால எத்தனை தடவை அவர் கூட சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? பூ மாதிரி மனசில் இவ்வளவு கவலைகளை சுமந்திருக்காரே. பனிக்குட்டி நான் சமைச்ச சாப்பாடு எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நல்லா இருக்குமான்னு சொல்லி சாப்பிடுவா. அவளை இந்த மாதிரி வாடகைக்கு விட அந்த பிச்சைமுத்துக்கு எவ்வளவு தைரியம்! அவனுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியாமல் இருந்திருக்காது. அந்த மாதிரி பச்சை பிள்ளையை செய்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் அதை பற்றி சட்டை செய்யாமல் அவன் கூட ஓடிப்போனாலே சாந்தா, அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பச்சை குழந்தையை பிச்சை எடுக்க வைக்கிறவங்க லட்டு மாதிரி வயசு, என்ன செய்வாங்கன்னு யோசிக்க வேணாம். இப்படி நம்ம காதல் கண்ண வரைக்கும் பன்னீருக்கு பயந்து அவளை நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கான் அந்த பிச்சை. அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் பன்னீர் அவனை உயிரோடு விடமாட்டார்னு நல்லாவே தெரியும் அவனுக்கும் அவனை சேர்ந்தவங்களுக்கும். சித்தாராவின் புலம்பலிலிருந்து துண்டு துண்டாய் விஷயம் கிரகித்த அனைவருக்கும் அதிர்ச்சி. டே கல்யாண், என்னையும் கூட்டிகிட்டு போடா, எனக்கு உடனே ஷாவினியை பார்க்கணும் போல இருக்கு. அவர்களுடன் விவேகானந்தரும் அடம் பிடித்து கிளம்பினார்.